இந்த வழியில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து கடைகள் எல்லாமே அவைலபிள் இந்த பக்கம். நீங்கள் என்ன திங்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு பலகாரம் இல்லை தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சுருப்பாங்க. மலை நெல்லிக்காய், கிழக்காய், சுண்டக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த சுண்டக்காய் இதெல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் பிரபாகர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடந்தூரில் தான் இருக்கோம். கோடந்தூர் அப்படிங்கிறது வந்து என்ன எதுக்காக ஃபேமஸ்னால் கட்டளை மாரியம்மன் கோவிலுக்காக ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயங்க. இந்த கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோவிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடுமலையிலிருந்து மூணார் போகிற வழியில் இடையிலேயே அமைஞ்சிருக்கு. சரிய உடுமலைப்பேட்டையிலிருந்து 32 கிலோமீட்டரில் இந்த கோடந்தூர் வந்து அமைஞ்சிருக்கு. முதல்ல ஆறு எப்படி இருக்குது, எந்த இடத்துல நம்ம குளிக்கலாம் அப்படின்றதெல்லாமே பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம சாமியை வந்து வழிபாடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எந்த பிளேஸ் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. பட் வந்து நீங்கள் கீழேருந்து ரொம்ப தூரம் மேலே நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடந்து வந்தீங்கன்னா இந்த சைடில் அங்கிருந்து மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது குளிக்கிறதுக்கு, நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் கட்டளை மாரியம்மன் கோவில். இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்மளும் குளிக்கலாம், ஜென்ஸு லேடிஸு குழந்தைகள் எல்லாருமே குளிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குது. பொதுவாக வந்து எல்லாருமே கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு வரும்பொழுது முன்னாடியே தான் வந்து குளிப்பாங்க. கொஞ்சம் தூரம் இறங்கின உடனே சரி போதும் இங்கேயே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தான் குளிப்பாங்க. பட் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரசித்து குளிக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது. இது வந்து நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப கம்மி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாறை இடுக்கு நடுவில் வந்து இந்த தண்ணி வந்துட்டு போகிறது சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் நம்ம உட்காந்து குளித்தோம் அப்படின்னா ரொம்பவே பட்டையை கிளப்பும் ஜென்ஸுக்கு. ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் வேறு லெவலில் இருக்கும் என்ஜாய்மெண்ட்டு. இன்னும் நம்ம அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கூட்டமே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு வேற லெவலில் இருக்கும். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் போயிட்டு நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். ஃபேமிலி ப்ளஸ் வந்து என் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்தது எல்லாமே முன்னாடியே தான் குளிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த தடவை வந்து உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். பட் இங்கே ரொம்பவே சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு புத்துக்கண் இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் வந்து விநாயகர் பெருமான் இருக்காரு. இந்த மாதிரி விநாயகர் பெருமானுக்கு வந்து மஞ்சப்பொடி போட்டு, மஞ்சப்பொடி குங்குமம் இந்த மாதிரி வந்து ஏதாவது நீங்க வாங்கி இவருக்கு வந்து தூவி வழிபாடு செய்யறதுனாலும் செய்யலாம். அதே மாதிரி இந்த புத்துக்கண்ணுக்கும் வந்து மஞ்சப்பொடி போட்டு வழிபாடு செய்யறாங்க. இந்த வழியில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து கடைகள் எல்லாமே அவைலபிள் இந்த பக்கம். நீங்கள் என்ன திங்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு பலகாரம் இல்லை தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சுருப்பாங்க. மலை நெல்லிக்காய், கிழக்காய், சுண்டக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த சுண்டக்காய் இதெல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இந்த பக்கத்தில் நம்ம போனோம் அப்படின்னா
மேலே நம்ம போகும்பொழுது கட்டளை மாரியம்மன் கோவில் வந்து மேலே அமைஞ்சிருக்கு. இந்த புத்துக்கண்ணுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கத்தில் இன்னொரு புத்துக்கண் இருக்கு, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சிலை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. பெரியவங்க வந்து நீங்க பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம கட்டளை மாரியம்மன் கோவிலில் வந்து போய் பார்க்கலாம். இந்த மாரியம்மன் வந்து கட்டளை இட்டால் அப்படின்னா நீங்க வேண்டிய வரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க நம்பப்படுகிற ஒரு ஐதீகமா இருக்கு. இப்ப நம்ம மேலே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு இருக்கோம். அங்கே எல்லாமே கூட்டமாக இருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே தான் வந்து கட்டளை மாரியம்மன் கோவில் இருக்கு. இது வந்து பழங்காலத்திலிருந்தே இருக்கு, ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவில்னு கூட சொல்லலாம். இந்த கோவிலுக்கு வந்து வரக்கூடிய நாட்கள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். இந்த மூன்று நாட்கள் மட்டுமே இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்கப்படுவீர்கள். மற்ற நாள் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களை ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த மூன்று நாட்கள் மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. ஞாயிறு, செவ்வாய், வியாழன், இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மற்ற நாள் வந்தால் நம்ம சாமியை பார்க்க முடியாது, உள்ளே போய் குளிக்கவும் முடியாது. அங்கே கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து கட்டளை மாரியம்மன் கோவில். நீங்கள் வேண்டிய வரம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கட்டளை மாரியம்மன் அம்மனை வந்து நல்லா வேண்டிக்கோங்க. நேரில் வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலமாக பார்த்து ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வைங்க, கட்டளை மாரியம்மன் வந்து அதை நடத்தி கொடுப்பாருன்னு சொல்லி நம்புங்க. சரி, இப்போ நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்கக்கூடிய வேல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக வச்சது. ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிச்சுனாலும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வேல் வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து வேண்டுதல் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வேல் வச்சு வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. சரி, இப்போ நம்ம கட்டளை மாரியம்மனை பார்க்கலாம். இந்த கோவிலை சுற்றி வேற என்னென்ன கோவில் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து கருப்பண சுவாமி சிலை இருக்கு. இங்கே நின்றுட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படின்னா ரிட்டர்ன் போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க.
இந்த மாதிரி பொலரோ பிக்கப்பில் தான் வந்து ரிட்டன் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் மேலேருந்து வரும்பொழுது இந்த பொலரோவில் தான் வர மாதிரி இருக்கும். நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து போகிறதுக்கு மொத்த டிக்கெட் வந்து 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது வந்து கீழேருந்து நம்ம மேலே வர்றதுக்கு வந்து 20 ருபீஸும், மேலேருந்து கீழே போகிறதுக்கு 20 ருபீஸும், மொத்தம் 40 ருபீஸ் வந்து கீழேயே வந்து சிங்கிளாகவே சார்ஜ் பண்ணிடுவாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ரிட்டன் வந்து எந்த வண்டி கிளம்புதோ அந்த வண்டியில் நம்ம போய்க்கலாம். இதுதான் சுற்றி இருக்கிற பிளேசஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி நிறைய மலைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்ல உயரமான மலைகள் இருக்குது. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லுமே பெரிய பெரிய மலைகள் தான். இப்போ ஒரு வண்டி கிளம்புது பாருங்கள். இங்கே ஒரு பொலேரோ பிக்கப் வந்து கிளம்புது. அதில் போகிறதுக்காக எல்லோரும் வந்து இந்த ஸ்டெப்ஸில் ரெடியாக நிற்கிறாங்க. இந்த வண்டியை திருப்பி அப்படியே ரிவர்ஸ் எடுத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்திடுவாங்க. நம்ம அதில் ஏறி கீழே ட்ராவல் பண்ணி போயிடலாம். பார்க்கிங்கில் நிற்கக்கூடிய உங்களுடைய வண்டியை எடுக்கிறதுக்கு இந்த வண்டி மூலமாக நம்ம போயிடலாம். கோடந்தூரை நம்ம ரீச் ஆன உடனே கோடந்தூர்லேருந்து மலை மேலே ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். 4 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் தான் நம்ம வந்து கூட்டிகிட்டு போவாங்க. 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் நம்ம கட்டளை மாரியம்மன் கோவிலை வந்து ரீச் ஆயிடலாம். கோடந்தூர் கட்டளை மாரியம்மனை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எதனால் வந்து நம்ம இந்த பொலரோ பிக்கப்பில் வந்து நம்ம போகணும், எதனால் நம்மளுடைய சொந்த வாகனங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ரொம்ப தூரம் நடந்து நான் போக வேண்டாம், முன்னாடியே குளிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கனாலும் அந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக கிளியராகவே காமிச்சிருக்கேன். அந்த எந்த இடத்துல வந்து முன்னாடியே வந்து எவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி, அங்கே என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து அந்த காட்டில் விளையக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், நம்ம வேண்டுகிட்டது வந்து அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கட்டளை மாரியம்மன் வந்து கட்டளை போட்டா அப்படின்னா நம்ம நினச்சது வந்து கண்டிப்பாக நடந்துடும். இந்த இடத்த வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். வெளியூர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அங்கேருந்து கோடந்தூர் அப்படின்ற ஒரு போர்டு போட்டு பஸ் நிற்கும். இல்லை அப்படின்னாலுமே மூணாருக்கு போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறினாலுமே கோடந்தூர்ன்ற பிளேஸை வந்து ரீச் ஆகிடலாம். நீங்கள் இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ண வந்தீங்க அப்படின்னாலுமே ஒரு நல்ல பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அமராவதி டேம் இருக்குது, முதலை பண்ணை இருக்குது, கொஞ்சம் பக்கத்தில் திருமூர்த்தி மலை இருக்குது, இந்த அங்கே திருமூர்த்தி மலையில் வந்து ஃபால்ஸ் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து நிறையா பிளேசஸ் இருக்குது. இந்த கோடந்தூரை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சின்னார் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு ஊர் இருக்குது, மூணாருக்கு முன்னாடியே இருக்குது. இந்த மாதிரி பிளேசஸ் வந்து நிறையா இருக்கிறனால நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பார்க்கும்போது நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அந்த நாள் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட்டாக. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். கூடவே வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.